மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா பற்றியான நிறைய வதந்திகளும் பொய்யான தகவல்களும் வாட்ஸ்அப்லையும் சரி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சமூக வலைத்தளங்களையும் பெருசாக பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை பற்றியான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ ஃபஸ்ட்டு, நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் பரவாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்ப வேணாம். கொரோனா வைரஸ் அப்படின்றது 160 நாடுகளை இப்போதைக்கு உலுக்கி போட்டுட்ருக்கோம் ஒரு கொள்ளை நோய். அதனால் கொரோனா வைரஸோட சீதோஷ்ண நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். கொரோனா வைரஸ் 160 நாடுகளிலையும் பரவிட்டுருக்கு. எல்லா நாடுகளுக்கும் வேறு வேறமான ஒரு சீதோஷ்ண நிலை. ஒரு நாடு வெப்பமாக இருக்கும், ஒரு நாடு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் உலக சுகாதார அமைப்பும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா நோய் பரவுவது ஒரு நாட்டோட சீதோஷ்ண நிலையை பொறுத்து கிடையாது. ஒரு நாடு வந்துட்டு வெப்பமயமாக இருந்தாலும் சரி குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி கொரோனா நோய் பரவிட்டுருக்கு. அதனால் நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் கொரோனா நோய் பரவாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். இஞ்சி மஞ்சள் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ரசம் மாதிரி அரைச்சோம் இல்லை நிலவேம்பு கஷாயம்லாம் குடிச்சா கொரோனா நோய் பரவாது அப்படின்னு யாராவது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நம்ம வேணும். ஏன்னா நிறைய டைம் சொல்லிட்டேன், அதாவது நம்ம சாப்பிட்ற இஞ்சி மஞ்சள் பூண்டு இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மருத்துவ குணம் உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு கூட்டும் திறன் உண்டு. ஆனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் திறன் வந்துட்டு கொரோனாவையே விரட்டி அடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அதனால் கொரோனா அப்படின்றது ஒரு பெரிய கொள்ளை நோய். அதை சாதாரண இஞ்சி மஞ்சள் பூண்டு வச்சு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு விரட்டி அடிக்க முடியாது. அதனால் அதையும் நம்ப வேண்டாம். 3வது, கொசு கடித்தா கொரோனா நோய் பரவுதாமே? கிடையாது. கொசு கடிக்கிறது மூலமாகவும் செல்ல பிராணிகளான நாய் பூனை கிளி இதை வளர்க்குறது மூலமாக கொரோனா நோய் பரவது கிடையாது. 4வது, ரொம்ப முக்கியம், பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது மூலமாக கொரோனா நோய் பரவுது. இது வந்துட்டு பாவம் சீரியஸாக இந்த கறிக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப பாவம், பண்ண வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பாவம். அதாவது தமிழக கால்நடைத்துறை மார்ச் 5ஆம் தேதியே அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொரோனா நோய் அப்படின்றது வந்துட்டு பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது மூலமாக பரவாது, முட்டை சாப்பிட்றது மூலமாக பரவாது, மக்கள் தேவையில்லாத பயம்லாம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதையும் மீறி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த வந்துட்டு பொய்யான தகவலை பரப்பிட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ப வேணாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து இது எல்லாமே நமக்கு வந்துட்டு கோழிகளிலிருந்தும் முட்டைகளிலிருந்தும் கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்ற ஒரு நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயம் இல்லாத சாப்பிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சோப் போட்டு கை கழுவினா வந்துட்டு கையெல்லாம் சுத்தமாகாது, சானிடைசர் யூஸ் பண்ணணும். அதுவும் ஆல்கஹால் இருக்க சானிடைசர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டாக போய் வாங்கிட்டு இருக்கீங்க, வேணாங்க. சோப்பு போட்டு 30 செகண்ட் 30 to 45 seconds நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா கையை வந்துட்டு முறையான முறைகளில் வந்துட்டு யூஸ் பண்ணி கைகளை சுத்தம் பண்ணாலே போதும். அதுவே நமக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கும். சானிடைசர் வாங்குகிறேன், ஆல்கஹால் பேஸ்டு ஸ்டெர்லியம் வாங்குகிறேன் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பை வச்சு நல்லா கைகளை சுத்தம் பண்ணாலே போதும், கொரோனா கிருமி தொற்று உங்ககிட்ட வராது. இது முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், கொரோனாவுக்கு தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படலை. ஆமாம், உண்மைதான், கொரோனாவுக்கு தடுப்பூசி கிடையாது. மருந்தே கண்டுபிடிக்கப்படலையான்னு கேட்டால் கிடையாது. மருந்துகள் இருக்குது. அதாவது கொரோனா நோயோட வீரியம் வந்துட்டு ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு கொரோனா நோய் வந்துட்டு சாதாரணமாக வரும், சளி காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி வந்துட்டு அதுவே போயிடும். சிலருக்கு அது ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியூவில் வென்டிலேட்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஏற்றது வந்துட்டு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு மருந்தே இல்லைன்னு தயவு செஞ்சு யாரும் மறக்க வேணாம். மருந்துகள் இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு நுரையீரல் கோளாறுகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு தேவையான வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் மருந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு உயிரோடு விளையாட தேவை. இது முக்கியமான விஷயம். அப்புறம் நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இல்லை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்ற மருந்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொரோனாவுக்கு வந்துட்டு ஒரு மருந்தாக நாங்கள் வந்துட்டு அறிமுகம் படுத்தலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல மருந்து, மெடிக்கல்ஸ் நம்மளே வாங்கி போடலான்னு தயவு செஞ்சு நீங்கள் போடாதீங்க. இப்போ வரைக்கும் அதுதான் வந்துட்டு கொரோனாவுக்கான மருந்து அப்படின்ட்டு உலக சுகாதார மையமும் சரி எஃப்டிஏவும் சரி சிடிசின்னு சொல்லப்படுற சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் இவங்க மூணு பேர் தான் பெரிய தலை. இவங்க யாருமே இன்னும் சொல்லலை. அது வந்துட்டு ஆராய்ச்சியில் தான் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு என்ன என்ன வேலையை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டத்தில் தான் இருக்கே தவிர அதுதான் மருந்து அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலை. அதனால் நீங்கள் போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு அந்த மருந்தை கொடுக்கணும்னு தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வயசானவங்களுக்கு மட்டும்தான் கொரோனா வியாதி வரும், சின்ன பசங்களுக்கு வராது. ஏன்னா
எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, எனக்குலாம் கொரோனா வராதுன்னு தயவு செஞ்சு நீங்கள் இது பண்ண தேவை. கொரோனா நோய் அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 தாண்டிடுச்சு, 14,000 பேர் வந்துட்டு கொண்டு இருக்கு. இதில் எல்லா தரப்பான மக்களும் இருக்காங்க. 15 வயசில் மக்கள் இருக்காங்க, 25 வயசு மக்கள் இருக்காங்க, 80 வயசு மக்கள் இருக்காங்க. அதாவது நோய் அதிகமாக உள்ளவர்கள், உதாரணத்துக்கு நீரிழிவு, இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்தம், புற்றுநோய், இந்த மாதிரியான நோய்கள் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கொரோனா வந்துட்டு ஈஸியாக பாதிக்கும். ஆனால் நோயே இல்லாத நல்லா இருக்கவங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. எனக்கு என்ன பிரச்சனை, நான் பாட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு சுத்த தேவையில்லை. கொரோனா நோய் எல்லா வயதினருக்கும் வரும், அது வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம நம்மளுடைய ஒரு கன்சர்னாக இருக்கணுமே தவிர, எனக்கெல்லாம் வராது, நான் நல்லா திரகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெத்தனமாக இருக்க தேவை. நிஜமா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனதா கர்ஃப்யூ நடந்திருக்கு. ஸோ என்னென்னா வந்துட்டு 14 மணி நேரம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜனதா கர்ஃப்யூ முடிஞ்ச 5 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரும் வெளியே போயிட்டு பெல்லெல்லாம் அடித்து இதை வந்துட்டு ஒரு கொண்டாட்டம் மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதை மாதிரியான இது என்ன நான் சொல்கிறதுன்னு தெரில, மக்களோட வந்துட்டு ஒரு அறியாமைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்துட்டு 14 மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருக்காது, அதனால நம்ம 14 மணி நேரம் வீட்டில் இருக்கட்டும், ஸோ வெளியே போனோம் அப்படின்னா எங்கேயுமே கொரோனா வைரஸ் இருக்காது, சுத்தமான நாடாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க, கிடையாது. நம்ம தும்மல் மூலம் தும்மனால் நமக்கு வந்துட்டு கொரோனா நோய், அதாவது இந்த கொரோனா கிருமி பரவல ஏரோசோல், அதில் வந்துட்டு கொரோனா வந்துட்டு 3 மணி நேரம் உயிரோடு இருக்கும், சரியா? காப்பரில் 4 மணி நேரம் உயிரோடு இருக்கும். கார்ட்போர்ட் பலகை இருக்குல்ல, அதில் வந்துட்டு 24 மணி நேரம் உயிரோடு இருக்கும். ஸ்டீல் கம்பிலலாம், ஸ்டீல் கம்பி இருக்குல்ல, அதில் 2 நாட்களுக்கு உயிரோடு இருக்கும். அப்புறமேட்டுக்காக பிளாஸ்டிக்கில் 3 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதனால் வெறும் 14 மணி நேரம் மூலமாக கொரோனா நோய் வந்துட்டு இல்லை கொரோனா கிருமி தொற்று வந்துட்டு எங்கேயுமே இருக்காது அப்படின்லாம் நம்ப முடியாது. ஸோ இப்போதைக்கு கொரோனா நோய் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருங்க, எங்கேயும் வெளியே போக தேவையில்லை. எங்கேயாவது வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெளியே போயிட்டு வந்தனே கைகளை கழுவுங்க, சோப்பு போட்டு கைகளை கழுவுங்க. ஒரு மக்களுக்கும் இன்னொரு மக்களுக்கும் இடைவெளியில் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, 1 மீட்டர் இடைவெளி விட்டு நடங்க. எங்கேயும் நின்று தூரம் டிராவல் பண்ண தேவையில்லை, டூர் போக தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. தயவு செஞ்சு, இந்தியா இப்போதைக்கு கட்டம் 2ல இருக்குது. அது என்ன கட்டம் 2 அப்படின்னா, கட்டம் 1 அப்படின்றது நோய் பாதித்த ஒரு பகுதியிலிருந்து வந்திறங்கிய பயணிகள், விமானம் மூலமாகவோ கப்பல் மூலமாகவோ. கட்டம் 2, அவங்க மூலமாக அவங்களுக்கு சுற்றி இருக்க மக்களுக்கு, அவங்களை மட்டுமே சுற்றி இருக்க மக்களுக்கு பரவுது, லோக்கல் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. கட்டம் 3 என்ன அப்படின்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், நாடு முழுக்க பரவாயில்லை. யாருக்கிட்ட அந்த பரவச்சுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த சங்கிலியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, இவங்க கிட்ட தான் இவங்களுக்கு வந்துச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது கட்டம் 3. கட்டம் 4, நாட்டையே தூக்கி போடுற கொள்ளையினம். ஸோ நமக்கு கட்டம் 2ல இருக்கும் லோக்கல் ஸ்ப்ரெட்டு, ஒரு மெதுவாக கட்டம் 3க்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கட்டம் 3க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கட்டம் 3க்கு நம்ம மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருங்க, எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாலே போதும்,